வழக்கம் போல அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று அசோக் என்ற இளைஞரின் கிழத்தில் அந்த கேபிள் வயர் சிக்கியதில் அவர் சிறிது தூரம் சாலையில் இழுத்துச் செல்லப்பட்டார் இதை கண்டு அருகில் பயணித்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன எதிரே வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திய போதும் அசோக்கின் இருசக்கர வாகனம் பேருந்துக்கு அடியில் சிக்கி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக அசோக் உயிர் தப்பினார் இதையடுத்து அப்பகுதியில் இருந்தவர்களின் உதவியுடன் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த கேபிள் வயர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர் ராயபுரம் மட்டுமின்றி சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் கேபிள் வயர்கள் தாழ்வாகவே செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் காலையில் வண்டி போகும்போது அந்த கீழே வந்து போச்சு வந்து ஒரு வண்டியில் பஸ்ல வந்து மாட்டிக்கிட்டு போயிருது இன்னொரு வண்டிக்காரன் போகும்போது வந்து அந்த பைக்கில் அடிப்பட்டு பைக்கே உள்ளே போயிடுதா கயிற்றில் மாட்டிச்சு கயிறு இன்னும் கொஞ்சம் எதுனா ஒன்றா ஆளே காலியாக இருப்பார் ஒரு ஒயர் இருக்குன்னால் அதுக்கு உண்டான பாதுகாப்பு போட்டு கட்டி வச்சுருந்தா பாதுகாப்பாக இருக்குங்க எவ்வளோ ஒயர் துவங்குது பாரு அனவசமாக அவங்க கேர்லெஸ்ஸாக விட்டு போய்க்கின்னே இருக்கிறாங்க சத்யபாமோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை